யார் இவர், இந்த வயதிலும் இந்த சிறு வயதிலும் இவ்வளவு அனுபவமா, வாழ்க்கை கூற்றுகளை அருமையாக சொல்கிறாரே என்று ஒரு சிலர் எண்ணுவதுண்டு. அவர் உன்னில் ஒருவர் அப்படின்னு என்ன, நீ கேட்பதை கேட்பார், நீ பார்ப்பதை பார்ப்பார், நீ கவனிப்பதை கவனிப்பார், உன்னுள் வாங்கியதை அவரும் வாங்கியிருப்பார். ஆனால் அனுபவங்களும் பேச்சு பேசுவதும் வெவ்வேறு விதமாம். என்ன காரணமாக இருக்கும், ஒன்றை நீ நன்றாக கவனித்துக்கொள். ஒரு விஷயத்தை நீ செய்யும் பொழுது நீ அதை எடுத்துக்கூடிய டைம், கற்றுக்கக்கூடிய டைம் 5 மாதமாக இருக்கலாம். அவர் 5 வருடமாக கற்றிருப்பார். 45 வயது நிரம்பியவர், அவ்வளவு பேசுகிறார், அவ்வளவு வாழ்க்கை அனுபவங்களை கூறுகிறார், எதிலையும் ஒரு நிதானமாக சொல்கிறார் என்றால் ஒவ்வொரு விஷயத்திலும் பல அனுபவங்களை பெற்றிருப்பார். அடிபட்டால் நாம் விழுந்து எழுந்து ஓடிவிடுவோம். அடிபட்டால் அதில் என்ன கஷ்டம் இருக்குது, என்ன நஷ்டம் இருக்கிறது, எப்படி அதில் மீளலாம், ஏன் நம்மளுக்கு அடிபடுகிறது என்று அதை ஆராய்ந்து அதிலிருந்து சில விஷயங்களை கற்றுவிட்டு அதிலிருந்து அனுபவங்களை மற்றவர்களிடம் எடுத்து கூறுவார். மோட்டிவேஷன் ஸ்பீச் இப்படியெல்லாம் ஒவ்வொரு விஷயத்திலும் பார்த்து பார்த்து செய்யக்கூடிய அவர் அதிலிருந்து சில மோட்டிவேஷன் ஸ்பீச்சுகளை மற்றவர்களுக்கு எப்படி அதை கூறலாம், எந்த மாதிரி கூறினால் அவர்களுக்கு புரியும், எதனால் இப்படி ஏற்படுகிறது, என்னென்ன செய்யலாம் அப்படி என்பதை சரியான முறையில் கூறுவார். அதுதான் மோட்டிவேஷன் ஸ்பீச்சு. ஒவ்வொரு விஷயமும் சொல்லலாம். சின்ன பசங்க என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா, நான் கடன்னு வண்டி ஓட்டுவேன், அவர் மெதுவாக ஓட்டுறாருபாங்க, கடன்னு வண்டி ஓட்டுற 24 வயசுன்னு வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிள், சரி 20 வயசு 22 வயசு, லைசன்ஸ் 18 வயசில் கொடுப்பாங்க. இந்த 4 வருஷத்தில் வண்டி ஓட்டுறது எனத்தை கற்றுக்க முடியும். ஒரு 45 வயசு மனுஷன் எத்தனை வருஷமாக வண்டி ஓட்டுவார், ஒரு 20 வயசில் வண்டி எடுத்தால் 25 வருஷமாக வண்டி ஓட்டுவேன். அந்த நேரத்தில் அந்த 25 வருஷமாக வண்டி ஓட்டுறதுல எவ்வளோ குண்டு குழி, எவ்வளோ வேகமாக ஓட்ட வேண்டியது, எவ்வளவு நிதானமாக ஓட்ட வேண்டியது, எவ்வளவு பொறுமையாக ஓட்ட வேண்டியது, எத்தனை அந்த மனுஷன் கற்றுருப்பான் கரெக்டுங்களா. அவர் எத்தனை விஷயங்களை கற்றிருப்பார். 25 வருடம் வண்டி ஓட்டினா எவ்வளவு கற்றுக்கலாம். 1 வருஷம் வண்டி ஓட்டினா வேகமாக போகிறது, 6 மாதம் பழங்கணுன்னே வேகமாக போகிறது. அதில் பொறுமை அவசியம், நிதானம் அவசியம், சில விஷயங்களை கையாளுவது அவசியம், ஸ்டாண்டர்டாக வண்டி பிடிக்கிறது அவசியம், வேகமாக போகிறது அவசியம் இல்லை. ஒரு பக்கம் வேகமாக போகிறது முக்கியமல்ல, ஒரு பக்கம் வேகமாக போனால் என்னாகு, நேரத்தில் போயில்லாமல் இல்லை, அங்கே போய் என்ன பண்ணுறோம், ஒன்றும் பண்ணுறதில்ல. அதையெல்லாம் கவனிப்பவராக இருப்பார், அந்த அனுபவங்களை பெற்றவராக இருப்பார். மெதுவாக போனால் ஒரு 10 கிலோமீட்டர் போகிறாங்கன்னா அதுக்கு ஸ்பீடு போகணும் அவசியம் கிடையாது. மேக்ஸிமம் லாங் டிஸ்டன்ஸில் ஸ்பீடாக போகிறது கிடையாது யாருமே, 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டரில் ஸ்பீடாக போவாங்க. அந்த மீறி போனால் மெதுவாக போகிறவங்களுக்கும் வேகமாக போகிறவங்களுக்கு எத்தனை வித்தியாசம், 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் இருக்குது, அதுக்கு அவ்வளோ வேகம் கரெக்டுங்களா. இதையெல்லாம் கற்றுக்கெடுத்தவர் கற்று வந்தவராக இருப்பார். நீங்கள் அந்த மாதிரி இருக்க முடியுமா, 10 கிலோமீட்டரை ஒருத்தங்க பார்த்தீங்கன்னா 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் ஓட்டுவாங்க, ஒரு சிலர் 25 நிமிஷத்தில் ஓட்டுவாங்க. அப்போ ஓட்டுறதே வேஸ்ட்டு, ஆமையாட்டை ஓட்டுறேன்னு சொல்லுவாங்க, அப்படி கிடையாது. உங்களது உடம்பு உங்களை பாதுகாப்பாக வைக்க என்ன செய்யணுமோ அதை செய்யணும். 1 கிலோமீட்டர் 1 நிமிஷத்தில் ஓட்ட வேண்டாம். 1 கிலோமீட்டரை வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 90 செகண்ட்ஸு, கிட்டத்தட்ட 1.5 நிமிஷத்தில் வண்டி ஓட்டணும். அப்போ தான் அது வந்து நிதானமாக இருக்க முடியும். அந்த மாதிரி சில விஷயங்களை அந்த 45 வயது நிரம்பியவர், அனுபவமானவர் சில விஷயங்களை கற்று வைத்திருப்பார். தெரிந்த மாதிரி சொல்கிறது கிடையாது, சில அனுபவங்களை ஒரு சிலர் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறாங்க, அதனால் சொல்கிறேன். பொறுமை அவசியம், ஒவ்வொன்றும் ஒவ்வொன்று விதமாக. சட்டை நம்ம போடுவோம், சட்டுக்கு 1000 அறுதுன்னு சொல்கிறாரா அப்படின்னு நினைக்கலாம். நீங்கள் சட்டு துவைக்கிறோம், வாஷிங் மிஷினில் துவைக்கிறோம், இல்லைன்னா கல்லூரி துவைக்கிறோம், அதை எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுறோம், அயனிங் பண்ணுவாங்க. ஒரு சிலர் அயனிங் பண்ணி போடுவாங்க, ஒரு சிலர் அயனிங் பண்ணாமையே அதையே தேய்க்கிற மாதிரியே சில கையின் நுணுக்கங்களையும் தண்ணிகளையும் கொண்டு பெட்ஷீட்டில் பாயிலே விரித்து சட்டை தண்ணியிலையும் கைகளிலும் நீவியே
அதை அயனிங் செய்து விடுவார்கள். இந்த மாதிரியெல்லாம் சிலர் இருப்பாங்க. அந்த அனுபவங்களை அவர் பெற்றிருக்கலாம், அதனால் அதை பற்றி கூறிடலாம். இப்படி பல்வேறு விதமான அனுபவங்கள் இருக்கும். ஒரு சட்டாகட்டு, ஒரு ட்ரெஸ் ஆகட்டு, ஒரு பேச்சாகட்டு, ஒரு வார்த்தையாகட்டு, ஒரு விளையாட்டாகட்டு, எல்லாமே உன்னில் இருந்து அவர் பார்த்து கற்றுக்கொண்டது தான். ஒவ்வொருவரும் என்ன பார்க்குறாங்களோ அதைத்தான் பார்ப்பாங்க. ஒவ்வொருவரும் என்ன பேசுகிறீங்களோ அதைத்தான் பேசுவாங்க. ஆனால் கற்றுக்கொண்டது வேறு. நீங்கள் அனுபவமான ஆள சைட்லேருந்தே பேசுகிறேன் நான். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோட்ஸ், ஒரு கைடு, ஒரு படிக்கிறாங்க. அந்த படிக்கிறதுல என்ன அந்த கைடில் இருக்குதோ, நோட்ஸ் இருக்குதோ, அதைத்தான் எழுதுவீங்க. ஏன்னா அனுபவப்பட்ட ஆளுக அது எழுதாமல் அதுக்கு தகுந்த விடைகளை சரியான விதத்தில் நிதானமாக எழுதும் பொழுது மார்க் சரியாக வரும். கொஞ்சம் போனஸ் பாயிண்ட்டாகவும் இருக்குது. அனுபவங்களை பெறலாம். படிப்பு மட்டுமல்ல, வாழ்க்கையின் சில விஷயங்களும் அப்படித்தான். ஒன்று சொன்னால் ஒன்பதா சொல்லிடுவீங்க நீங்கள். ஏன்னா அனுபவப்பட்ட ஆட்கள் அப்படி சொல்ல மாட்டாங்க. உன்னை சொல்லும்போது சேர்த்தி சொன்னால் பல பிரச்சனைகள் வரும் என்று கொஞ்சம் அவன் சொன்னதை ஃபோர்ஸாக சொல்கிறத கொஞ்சம் ஃபோர்ஸ் கம்மியாக சொல்லுவாங்க. அவனை போய் திட்டுன்னா அதை போய் திட்ட மாட்டாங்க. இதெல்லாம் அவங்க விட்டுருந்து அனுபவப்படுறது. ஏன் அப்படின்னா நிறைய பக்கம் நிறைய விஷயங்களை அடிபட்டு, சோகப்பட்டு, நிறைய அழுகை பட்டு, நிறைய பாசங்காட்டி, பாசத்தில் அடிபட்டு, அண்ணன் தம்பி கிட்ட அடிபட்டு, சொந்தக்காரர் கிட்ட அடிபட்டு, சில விஷயங்களை மிதிப்பட்டு, விளையாட்டுக்கு இது ஏதோ ஒரு பக்கம் போய் அதில் கொஞ்சம் பிரச்சனையாகி, அந்த பிரச்சனையை சில விஷயங்களை கையாள முடியாமல், அந்த எப்படி கையாளுறதுன்னு தெரியாமல் அதில் உட்காந்து பொறுமையாக கொஞ்சம் யோசித்து அவங்க கிட்ட நிதானமாக பேசி சில விஷயங்கள் இப்படித்தான் சொல்கிறது. நிறைய பேர் உட்காண்டிருப்பாங்க. அவங்க வந்துட்டு எக்கடைஞ்ச மக்கனையா எகத்தாளமாக பேசுறவங்க கிட்ட போய் பொறுமையாக நின்று இப்படி பேசுறது அப்படி பேசாதுன்னு சொல்லாமல் அவங்க எப்படி இருக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி விஷயங்களை பேசுகிறது. ஏன்னா நிறைய பேர்த்துக்கிட்ட பேச்சு வாங்கியிருப்பாங்க. யாருமே எடுத்தோடனே எதுவுமே சக்ஸஸ் ஆக முடியாது, எடுத்தோடனே எந்த அனுபவத்தையும் பேச முடியாது. நிறைய அதில் அடிபட்டிருப்பாங்க. அடிபட்டு அடிபட்டு ஏறுவாங்க, பேசும்போது எகுத்து பேசுவாங்க, திடீர்னு அவங்க எகுத்து அடிக்க வருவாங்க, திடீர்னு எகுத்து பேசுவாங்க, திடீர்னு அடிக்க வருவாங்க. அந்த எகுத்து பேசும்போது அடிக்கி வரும்போது, எகுத்து பேசும்போது அடிக்கி வரும்போது கம்மன் இருந்துக்கலாம், என்ன பேசினாலும் பரவாயில்லனு சொல்லிட்டு கம்மன் நின்னம்னா அடிக்கவும் வரமாட்டாங்க, அப்பயே போய்வா. சரி இவன் எங்கள் பேச்சு தான் நடக்குது, அடித்தா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு பொறுமையாக போகிறானுங்கிறானுங்க. இதிலெலாம் நிறையா கற்றுட்டு வந்திருப்பாங்க. அதுதான் பொறுமையாக இருப்பாங்க. ஒரு படத்துக்கு போகிற கூட்டமாக்கிறது போட்டு அம்மைக்கு நசுக்கிக்கிறாங்க. நீங்கள் அடித்து பிடிச்ச ஒரு படம் பார்க்குற ஓடிடுவீங்க. ஏன்னா அவள் போக மாட்டாங்க. நிறையா அடிபட்டு மிதிபட்டு சின்ன வயசில் அனுபவப்பட்டிருப்பலாம். யாராச்சும் ஏறன்ட்டு குத்திருக்கலாம். இந்த மாதிரி நிறைய நடக்கு. நிறையா என்ன கூட்ட நிறைய பேர் ஷேர் பண்ணிக்கிறாங்க, நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கிறாங்க. உள்ள ஓரது பிரச்சனை இல்லை, அமுக்குவானுங்க, தள்ளுவானுங்க, தலை தள்ளுவானுங்க, மண்டை வலிக்கு தைலத்தை போடணும் அப்படின்னு எனக்கு நிறைய பேர் நண்பர்களெல்லாம் கொஞ்சம் ஒரு சில சீனியரே சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரி எதுக்கு போய் அப்படி கஷ்டப்படணும்? கூட்டத்தில் சண்டையில் எதுக்கு போய் படம் பார்க்கணும்? அந்த போய் படம் பார்த்தீங்கன்னா புரியுமா? அந்த மாதிரி அனுபவப்பட்டு அதில் போட்டு அம்மிக்கு விட்டு அந்த வயசுக்கு தகுந்த ஒரு கண்டிப்பாக ஒரு ஒரு அனுபவம் கண்டிப்பாக கிடைக்கி இருக்குது. அந்த அனுபவங்களையெல்லாம் பெற்றதுனால தான் சில விஷயங்களை ஒரு படம் பார்க்குறது மோக்கொண்டு ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டு அவங்க என்னென்ன கஷ்டப்படுறாங்கிறத அனுபவம் பூர்வமாக எடுத்துக்கிறது. ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறவங்களாக இருக்கலாம். இதில் வந்து இதில் எல்லாம் அடிபட்டு ரொம்ப அடிபட்டாதான் ஒரு படம் எடுக்கிறதோ ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதோ ஒருத்தங்களுக்கு ஸ்பீச் சொல்கிறதோ ஒரு டீச்சர் கிட்டவே ஒரு சில விஷயங்களை அறிவுரை கூறுறதோ ஒரு ஒரு உள்ளீடை சரியாக சொல்கிறதோ இதெல்லாம் வந்து நிறைய பட்டிருக்கணும். ஏகப்பட்ட விஷயம். ஒரு சீப்பு சீவரம், சீப்பு சீவரம், இந்த சீப்பு இந்த தலை வந்துட்டு முடி இருக்குது. இந்த முடியை வந்துட்டு நார்மல் முடிவை எப்படி சுருளாக்கலாம்னு கூட தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. இதெல்லாம் கூட தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. இதையெல்லாம் சொன்னோம்னாவே அது வாட்ச் பண்ணுறது, சில விஷயங்கள் என்ன இருக்குதுன்னு வாட்ச் பண்ணுறது. எல்லாருமே அதை வாட்ச் பண்ண முடியாது, எல்லாருமே தெரிஞ்சுக்க முடியாது. ஒரு சிலர் மட்டும்தான் அதை அனுபவபூர்வமாக சொல்ல முடியும். அடிபட்ட அனுபவம் யார் அவர்னா உன்னில் ஒருவர், அவ்வளோதான். நீ என்ன கேட்குறியோ அதை கேட்குற, நீ என்ன பார்க்குறியோ அதை பார்க்குறாரு, என்ன நீ நினைக்கிறியோ அதை நினைக்கிறாரு, அவ்வளோதான். எப்படி வருதுன்னா நிறையா பக்கம் அடி வர்றது, பயங்கரமான அடி, பயங்கரமான விஷயங்கள் தெரிஞ்சு புரிஞ்சு அதை பொறுமையாக கையாண்டு சில விஷயங்களை அதை ஆராய்ந்து நுணுக்கங்களை பார்த்து
ஒன்று இது சரி வரும் என்று நினைத்து அதை செய்தால் சக்ஸஸ் ஆனாலும் சரி சக்ஸஸ் ஆகாட்டியும் சரி அனுபவங்களை பெற்றிருப்பார். சில சின்னவங்க பெரியவங்க எல்லாமே யாராக இருந்தாலும் என்ன சொன்னாலும் கேட்டு அதில் என்ன மைனஸ் இருக்குதோ ப்ளஸ் இருக்குதோ கேட்டு போகிறது, பொறுமையாக இருக்கிறது, எப்படி கையாளலாங்கிறத ஒரு சிஸ்டமேட்டிக்காக வகுத்து அதன்படி அவர் போயிட்டே இருந்திருப்பார். அதனால் அவர் ஒரு திறமையானவராக மற்றவர்களுக்கு தெரிகிறார்கள். அவ்வளோதான், சாதாரண மனிதர் தான். எனக்கு இது போது அப்படின்னு பெருந்தன்மையை எடுத்துக்கிறது, அது வேண்டான்னு சொல்லி பெருந்தன்மையை எடுத்துக்கிறது, அதுலேருந்து நிறையா கற்றுக்கலாம். நிறைய பேர் பாராட்டியிருக்கலாம் சில விஷயங்கள், அதில் வந்துட்டு டே நீ இப்படி இருக்கிறியே அப்படின்னு சொல்லியிருக்கலாம், பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே வச்சுட்டு அந்த மனசில் அந்த நேரத்தில் யாராச்சும் சாப்பாடு இல்லாமல் அங்கே நிற்கிறாங்கன்னா அவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கும்போது அதில் ஒரு சந்தோஷம். அதில் அந்த வயதானவர்களோ முடியாதவர்களோ சாப்பிடும்போது அந்த சந்தோஷத்தில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை, சில அறிவுரைகளை மற்றவர்களுக்கு சொல்லும் பொழுது சில விஷயங்கள் சொல்லுவார். இந்த மாதிரி பல்வேறு கோணத்தில் பல்வேறு விதமான அனுபவம் பெற்றவங்க தான் அந்த மாதிரி சில விஷயங்களை எடுத்து கூறவும் சில விஷயங்கள் சொல்கிறதுக்கும் உண்டான விஷயங்கள் அவங்க கற்றுருப்பாங்களோடைய. நீங்கள் போகிற பாதையில் உங்களுக்கும் 45, அவருக்கும் 45, நீங்கள் போகிற வழியில் உங்களுக்கு ஒன்றும் தெரியல அவருக்கு தெரியுதுன்னா அதுதான் காரணம். நீங்கள் உங்களோட வயசுக்கு தகுந்த மாதிரி, என்னோடய வயசு தான் இருக்குது, நிறையா அனுபவப்பட்டுருக்கு, நிறையா பேசுகிற அப்படிங்களாம். நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கையை அவர் வாழ்ந்திருப்பார், நீங்கள் நடந்த விதத்தை அவர் நடந்திருப்பார். ஆனால் உங்களுக்கு வேகம் அதிகமாக இருக்கும், அவருக்கு வேகம் கம்மியாக இருக்கும், அவ்வளோதான். ஒன்றை உற்று நோக்குதல், ஒரு விளையாட்டுனா அதை உற்று நோக்குது, அது வருமா வராதானு செய்து பார்க்கணும், முயற்சி செய்யணும். தோத்துறவீங்க, நீங்கள் முயற்சி செய்வீங்க தோத்துருவீங்க விட்டுருவீங்க, அவர் முயற்சி செய்வார். வெற்றி ஆனாலும் சரி தோல்வி ஆனாலும் சரி விடாமுயற்சி செய்து கொண்டே போவார். அதனால் அவர் இப்படி பேசுகிறார், நீங்கள் அவர் பேசுவதை பார்த்து நிற்கிறீங்க. அவ்வளோதான், இவ்வளவு திறமை எப்படி வந்தது, இவ்வளவு திறமை எப்படி வந்ததுன்னா காசு கொடுத்து வாங்க முடியாத திறமையை கற்று வர வேண்டும். அனுபவம் திறமையும் உள்ளிலிருந்து வருகிறது, உள்ளிலிருந்து வருகிறதா என்றால் மற்றவர்களை பார்த்து வருகிறது. மற்றவர்கள்ட்ட எப்படி பேசணும் ஃபஸ்ட்டு கவனிக்கணும். கோவப்படலாம் பேசலாம், அடுத்த உடனே அவங்க கிட்ட அதனோட சொல்யூஷன் என்னங்கிறத தீர்வாக மைண்டில் வாட்ச் பண்ணி அவங்க கிட்ட கிளியராக பேசணும். ஒரு வேலைக்கு போகிறோம், முதலாளி 1000 பேசுகிறாங்க. நீங்கள் அதில் சீனியராகிட்டியாக இருக்கும்போது அந்த தொழிலாளிகளை கூப்பிட்டு ஒரு சின்ன மீட்டிங் மாதிரி போட்டு சில விஷயங்களை இப்படி இப்படி எதுக்கு நம்மளை பேசுகிறாரு, ஏன் இப்படி பேசுகிறாங்கிற ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு வகுத்து கொடுக்கறது அந்த மாதிரி வேலைகள் செய்யணும். நீங்கள் செய்வீங்களா? உங்களோட வயசுத எவனுக்கோ என்னமோ நடந்து போச்சு, நம்ம அதில் என்ன பயன் கிடைக்க போகுது, சரி நம்ம என்னத சொல்கிறோம் நம்ம சொல்லி அவங்க கேட்பாங்களா அப்படிங்கிற கான்செப்டில் அப்படி போயிடுவோம், போயிடுவீங்க. நிறைய அனுபவப்பட்டவங்க அப்படியெல்லாம் இல்லை தம்பி, சில சில வேலைகளுக்கு இந்த மாதிரி இருக்குதான் செய்யி, அவர் தப்பாக நினைக்காத, அவருக்கு சில விஷயங்கள் செய்தால் உன்னை எதுக்கு திட்டுறாங்க, உன்னை எதுக்கு பேசுகிறாங்கன்ட்டு ஒரு அனுபவபூர்வமாக அனுபவ பாடமாக சொல்வார். இந்த சின்ன 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 வேலைகள் முதற்கொண்டு, ஒரு சின்ன வேலைகள் முதற்கொண்டு ஒவ்வொன்றும் கற்ற பாடம், அடிபட்ட பாடம், அனுபவ பாடம், பொறுமையான பாடம், திறமையான பாடம் அனைத்தும் தான். உங்களோட வயசு அதே வயசு 45 45 ஒரே மாதிரி இருக்கிறாங்கன்னா எனக்கு டேலண்ட் இல்லை அவன் டேலண்டாக்குறான், இதுதான் காரணம் கரெக்டுங்களா? நான் சொன்னது பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சின்ன வயதில் இப்படி பேசுகிறாரே, இவ்வளோ திறமையாக இருக்கிறாரே அப்படி என்று இருப்பதை விட உங்களோட வயசு ஈக்குவல் வயசுக்காரரே இவ்வளோ திறமையாக்குறாங்கன்னு என் நினச்சி அதுக்கு தகுந்த மாதிரி நுணுக்கங்களை அவர்கிட்ட போய் கேட்ட சொல்ல மாட்டார். நுணுக்கங்களை நீங்கள் கையாளுறீங்களா கையாள்வது இல்லையா அப்படிங்கிறது என்பதை சரிவர யோசித்து பார்த்தா நாம் நிறையா மைனஸ் பண்ணியிருப்போம். ஒவ்வொரு விஷயமும் மைனஸ் பண்ணியிருப்போம். நம்ம சிறு வயசில் இந்த கொழிஞ்சி செடி இதெல்லாம் பார்த்தது, ஏன்னா அதையெல்லாம் மைண்டில் இருக்காது, அவங்க மைண்டில் அதை வச்சு ஒரு மருத்துவமாரையும் மற்றவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாகவும் சொல்லுவார். சின்ன வயசில் அடிபட்டால் நம்ம என்ன நம்மளோட தேங்கனையும் மஞ்சப்பொடி கலந்து வைப்போம், இல்லைன்னா தேங்கனை வைப்போம். அப்போ இப்போ அப்படி பண்ணுறோமா, உடனே ஆஸ்பத்திரி போகிறோம் கரெக்டுங்களா? ஆஸ்பத்திரி போய் இதே வந்து க்ரீமை தடவுறோம், தடவை செய்ய மாட்டுறோம். அதை வேத நீ சின்ன வயசில் என்ன செய்ய அதை தான் செய்வாங்க. இதே வந்து பொறுப்பாக இப்படி செய்ய அப்படி செய் ஓடுறோம், குதிக்கிறோம், கீழே விழுகிற குழந்தை கீழே விழுது, நீங்கள் சின்ன வயசில் கீழே விழுகிறீங்க, அது வந்து ஒரு சிலது அடிபடுது, உடனே நம்ம ஹாஸ்பிட்டல் போகிறோம். அவங்க வந்து நீங்கள் சின்ன வயசுலேயே அது நீவிருப்பீங்க, நீவி சரி பண்ணியிருப்பீங்க, நீங்கள் ஓடுறீங்க, இதை பொறுமையாக இருந்து என்ன பிரச்சனை, ஏன் அடிபடுது, ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு, நீங்கள் ரெஸ்ட் எடுக்கவே தேவையில்லை, வேலைக்கு போகலாம் அதுக்கு போகலான்ட்டு
அதனோட வேலைப்பாடுகள் செய்யும்பொழுது உங்களுக்கு ஒன்றும் அடிபடுது. கொஞ்சம் பொறுமையாக இரு, பொறுமையாக இரு. வேலைக்கு போனால் தான் நம்மளுக்கு சம்பளம் கிடைக்கி, அப்போ தான் குடும்பத்தை காப்பாற்ற முடியுங்கிறது ஒன்று இருக்குது. ஒரு நாள் ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுத்தால் ஒன்றும் ஆக போகிறதில்ல. அதனோட நுணுக்கங்களை கண்டிப்பாக நீங்கள் கையாளணும்னு நினச்சிட்டு அந்த அனுபவமானவங்க சொல்லுவாங்க. சரி, ரெண்டுக்கு வேறுபாடு நிறையா. நீங்கள் ஒரு விஷயத்தை ஒவ்வொரு ஒரு மாதிரியாக டீல் பண்ணுவீங்க, அவங்க ஒரு விஷயம் அந்த விஷயத்தை வேறு மாதிரி டீல் பண்ணுவாங்க. அவ்வளோதான் வித்தியாசம், வேறு எதுவும் கிடையாது. நீங்கள் ஒரு கிரிக்கெட் விளையாடுறீங்க, போனால் சிக்ஸ் அடிக்கணும், ஃபோர் அடிக்கணும் அப்படின்னு ஒரு இறங்குவோம், அதில் வந்து அவுட் ஆயிடுவா. அவர் வந்துட்டு அங்கே வந்துட்டு அந்த நேரத்தில் பொறுமையாக விளையாடுறதுனா என்ன, ஒரு டீமுக்கு ஒரு பையன் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் அதை பொறுமையாக கையாளுவார். ஒரு வீட்டை க்ளீன் பண்ணுறோம், ஒரு வீட்டை க்ளீன் பண்ண எல்லாத்தையும் நீட்டாக இப்போ நம்ம கடகடகடன்னு பண்ணிவிட்டு ஓடுறதான் பார்ப்போம். அதில் பொறுமையாக க்ளீன் பண்ணிவிட்டு எந்தெந்த பொருளை எங்கெங்கே வைக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி வைப்பாங்க. இதுக்கு வந்து அனுபவம் முக்கியம். ஒவ்வொரு விஷயமும் அப்படி தான். ஒரு மனுஷனை திடீர்னு கோவப்பட்டு பேசிடுறோம், ஏ என்ன சொல்கிறதான கேட்கணும் அப்படின்னு. அது சொன்னால் நீங்கள் வந்து ஒரு விஷயம் அவசரமாக பேச வேண்டிய விஷயம், அவசரமாக சொல்ல வேண்டிய விஷயம், ஒரு தீர்மானம் பேசக்கூடிய ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசக்கூடிய ஒரு வார்த்தைகள், பொதுக்கூட்டத்தில் வார்த்தைகள் தேவையில்லாமல் விடக்கூடாது. அப்படி விட்டுறோம். அதே உங்களோட ஏஜ் அனுபவமான ஆள், உங்களோட நண்பராக இருந்தாலும் வார்த்தையை விடாமல் என்ன பேசலாம், எப்படி பேசுகிறாங்க, அவங்ககிட்ட எப்படி பேசலாம், எப்படி தீர்மானம் பண்ணலாங்கிறத சிலதை சொல்லுவார். நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ, நீங்கள் நிதானம் இல்லாமல் பண்ணுறீங்க, அவங்க பொறுமையாக பண்ணுறாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். எப்படி நீங்கள் நிதானம் இல்லாமல் வேகமாக ஒன்று நடக்கணும்னு சொல்லிட்டு வேகமாக பண்ணுறீங்க, கெட்டது பண்ணுறதில்லை, வேகமாக பண்ணுறீங்க, அதை வந்து நிதானமாக பொறுமையாக நிறுத்தி செய்கிறாங்க, அதுதான் அனுபவம், வேறு எதுவும் கிடையாது. நான் சொன்னது பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.